வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாட்டம் கான்டெஸ்ட்டில் வந்து ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணலாம், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் ப்ளே பண்ணுவேன், அதில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட மேட்ச், அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்ட் மேட்ச், கம்ப்ளீட்டான மேட்ச்லாம் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எந்த மாட்டம் கான்டெஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் அதாவது பார்த்தோன்னா மணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய கான்டெஸ்ட்டில் அதாவது பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணலாம் பயப்படாமல். உங்கள்கிட்ட ஒரு 2000 ரூபாய் நான் செலவு பண்ண முடியும், அல்லது ஒரு 5000 ரூபாய் இது மட்டும் என்னால் செலவு பண்ணி நான் பர்ஃபெக்டாக டீம் போடுவேன் அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் பயப்படாமே ப்ளே பண்ணலாம். பட் மணி கம்மியாக வச்சுருக்கோங்க, அதாவது பார்த்திங்கன்னா என்ன மட்டும் நானும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய மணிலாம் வந்து பார்த்திங்கன்னா போட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 200-300 ரூபாய் இந்த மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவேன். பெரிய அளவில் கிராண்ட் லீக்ஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஸ்மால் லீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் மணி வின் பண்ணிடுவேன். அதுதான் எப்படி அப்படிங்கிறது எந்த மாட்டம் ஒரு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் மணி அதிகமாக இருந்துச்சு கிராண்ட் லீக்ஸில் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ அவங்க பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா அல்லது வந்து ஒரு 300-400 ரூபா நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்மால் லீக்ஸில் எப்படி ப்ளே பண்ணால் ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணும்போது நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு 50 ரூபா கான்டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகுது, 500 ரூபா ஒரு பைத்தஞ்சு பார்த்தோம்னா 500 ரூபா ஆகுது. இந்த 500 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் லீக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் பேஸ்கெட் பால் மேட்ச் ப்ளே பண்ணுவேன், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவேன். இந்த ரெண்டு தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவேன். கிரிக்கெட் அண்ட் தென் ஃபுட்பால்லாம் அந்தளவுக்கு அதிகம் ப்ளே பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கேன், இதில் பார்த்திங்கன்னா 600 ரூபா வின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு கான்டெஸ்ட் அண்ட் தென் ஒன் டீம் தான் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ்க்குள்ளே ப்ளே பண்ணியிருக்கேன், 1, 2, 3, 4. இது வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறது நான், மேலே என்டி விக்கிங்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணியிருக்கேன் 600 ரூபா. என்ட்ரி பீஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 179 ரூபா பார்த்திங்கன்னா 179 ரூபாய்க்கு 4 பேர்த்தோடு நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டீம்ஸ் நான் சொன்னப்பில் ப்ளே பண்ணுறீங்க 50 ரூபா கண்டஸ்ட்டில், மேக்ஸிமம் அதில் 1 or 2 டீம்ஸ் தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே அதிகபட்சம் நான் சொல்கிறது அந்த 10 டீமில் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மி. அதிகபட்சம் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 600 ரேங்க் அல்லது வந்து ஒரு 200 அல்லது வந்து ஒரு 500 ரேங்கில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 600 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் பொறுத்தளவு மெம்பர்ஸ் அதாவது பார்த்தோன்னா ப்ளே பண்ணுறவங்களும் அதிகம், அண்ட் தென் அமௌண்ட்டும் அதிகம்னு நீங்கள் சொல்லலாம். பட் அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் தென் செகண்ட் ப்ரைஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு நிறைய அமௌண்ட் இருக்கும், அண்ட் தென் செகண்ட் ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அண்ட் தென் தேர்ட் ப்ரைஸ்க்கு இன்னமும் கம்மியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 3க்குள்ளே வரவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த போட்டோ அமௌண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்பவுமே கம்மி. பட் மணி அதிகமாக இருக்கவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவாங்க. ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நானும் இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு 5 டீம்ஸ் அது மட்டும் தான் ப்ளே பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் கிராண்ட் லீக்ஸும் போது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் ஒன்றும் கிராண்ட் லீக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை. பட் நான் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நம்ம கற்றுக்கிறாப்புல வந்து பார்த்திங்கன்னா நானும் கற்றுக்கிட்டேன். கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணுறதோட நம்ம ஸ்மால் லீக்ஸில் அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% டீம் கரெக்டாக போட்டாலே போதும், ஜஸ்ட் 1 டீம் மேக்ஸிமம் ப்ளே பண்ணாலே வின் பண்ணிடலாம். இந்த டீம் மேட்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 1 டீம் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ 179 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணியிருக்கேன், எனக்கு 600 ரூபா வின் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 200 ரூபாயே வச்சுக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 200 ரூபா வச்சா கூட எனக்கு 400 ரூபா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்குது. இதே நம்ம கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணியிருந்தால் வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் வந்து ஒரு 1 டீம் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா கிராண்ட் லீக்ஸ் போகும்போது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப 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 0.01% தான் இருக்கும். ஜஸ்ட் நான் 1 டீம் ப்ளே பண்ணால் அல்லது ஒரு 20 டீம்ஸ் ப்ளே பண்ணால் கூட அன்னைய டே லக் இருந்தால் மட்டும்தான் கிராண்ட் லீக்ஸை வின் பண்ண முடியும். பட் நமக்கு ஸ்மால் லீக்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட போட்டி போடுறவங்களும் கம்மி, ரொம்பவே நம்ம சூஸ் பண்ணுறது தான் ஒரு 4 பிளேயர் இது மட்டும், அல்லது ஒரு ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணுவோம், அல்லது ஒரு 10 பேருக்குள்ளே ப்ளே பண்ணும்போது நமக்கான அந்த ஒரு கான்டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் கம்மி, அதனால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் நமக்கு நிறைய அதிகரிக்கும். 50-50 ஒரு 70% நம்ம டீம் கரெக்டாக போட்டாலே வின் பண்ணிடலாம். 1 or 2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நான் அந்த யூடியூப்பில் வீடியோ போகிறேன், சில பேர் கேட்குறாங்க ஏன் டெலகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் டெலகிராம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 4K இருக்காங்கன்னு வைங்க என்னோடய டெலகிராம் குரூப்பில். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த 4K நான் வந்து ஒரு டீம் போடுறேன் அப்படின்னா ஒரு பிஃபோர் ஒரு 2 or 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
500 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4000 பேர் இருக்கிற ஒரு இதில் பேஜில் ஒரு 500 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 500 பேரில் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 450 பிளேயர்னாச்சும் அதே டீம் தான் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த காண்டஸ்ட்டில் வேறு டீம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். மீதி மூணு பேருமே பார்த்திங்கன்னா சேம் பாயிண்ட், 209.25, 209.25, 209.25, அந்த 209.25 அந்த சேம் பாயிண்ட் தான் மூணு பேருமே எடுத்துக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மூணு பேருமே சேம் டீம், அந்த டெலகிராம் குரூப்பில் வரக்கூடிய டீம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருமே போட்டிருக்காங்க. மூணு பேர் டீமும் பார்த்திங்கன்னா சேம் அப்படியே தான் இருக்குது, கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டுமே சேம், மூணு பேர் டீமும் ஒன்று தான். இது என்னோடய டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சேம், பட் இந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜே மோர்கன், என் டெச்சோடவிக் அண்ட் கேட்டடா, இவங்க மூணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக போட்டிருப்பேன், அவங்க இந்த ரெண்டு பிளேயரையும் வேறு பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூட்டிங் கார்ட்ஸில் ஜே மோர்கன் அண்ட் கேட்டடாவை நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதே வந்து அவங்கள பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த 209.25 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜே மோர்கனை பிக் பண்ணல, கேட்டடாவும் பிக் பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேயர் வி லூசிஸ் அண்ட் தென் எஸ் கிளிட்டிவிஸ், இவங்க ரெண்டு பேர்த்த ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஜஸ்ட் இந்த டூ பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 6 பாயிண்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் தான், பட் அந்த டீம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நான் டிஃப்ரெண்டாக தான் யோசிச்சு போடுவேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் குரூப் இன்ன வரையில் நான் என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு காரணமே ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ டீம் அப்லோடு பண்ணி நீங்கள் அதை ப்ளே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போட்டமேனியை கூட வின் பண்ண முடியல, அல்லது வந்து இப்போ 4 பிளேயருமே நாங்கள் வந்து இவங்க போட்டிருக்க டீமே இப்போ நானும் போட்டிருந்தேன் அப்படின்னா 4 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டேன். இதை பொறுத்தளவு டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாகவே வந்து பார்த்தோம்னா வின் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் இப்போ என்னோடய டீம் எல்லாமே கட்டுறீங்க பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் 600 வின் பண்ணியிருக்கேன். அனதர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வின் பண்ணியிருக்கேன். என்பிஏ யூஎஸ்ஏ என்பிஏல வந்து பார்த்திங்கன்னா 300 வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 170 வின் பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணுறது எல்லாருமே அந்த ஃபோர் மெயின் கான்டெஸ்ட்டில் தான் வின் ப்ளே பண்ணுவேன் மேக்ஸிமம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 170, 66 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மெயின், 170, 66 அண்ட் தென் 300 இந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன கான்டெஸ்ட் ப்ளே பண்ணாலும் மேக்ஸிமம் வின் பண்ணிடுவேன் போட்ட அமௌண்ட்டு. அதே மட்டும் தான் பார்த்திங்கன்னா கபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கேன், 300 அண்ட் தென் 300, 200 இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் அந்த ஃபோர் மெம்பர்ஸ் கான்டெஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் மெம்பர் கான்டெஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் ப்ளே பண்ணுறது எல்லாமே அந்த ஃபோர் மெம்பர்ஸ் தான் ப்ளே பண்ணுவேன். அதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக போட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்லாம் வின் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் சில மேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாட்ட பிளேயர்ஸே நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணனாவே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட மணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ளே பண்ணுறப்ப இந்த ஃபோர் மெம்பர் கான்டெஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த டெலகிராமில் இருக்கக்கூடிய டீம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி போடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறதுக்கான ஒரு காரணம். ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ பேச முடியுது. அதனால் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்மால் லீக்ஸில் கிராண்ட் லீக்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ ஒரு 170 கான்டெஸ்ட்டில் நான் ப்ளே பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் என்கிட்ட அமௌண்ட் அவ்வளோதான் இருக்கனால நான் ப்ளே பண்ணுறேன் 170 கான்டெஸ்ட். இதே வந்து உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு கிளிக் பண்ணிட்டேன், 3 to 10 மெம்பர்ஸ் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 590 ரூபாயில் இருக்குது, 10 பேரோட ஃபஸ்ட் ப்ரைஸ் 1000 ரூபாய். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மணி அதிகமாக வச்சும் நம்ம ப்ளே பண்ணலாம். 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு அபவ் கொடுத்தும் ப்ளே பண்ணலாம். ஹெட் டு ஹெட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வின் பண்ணலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் 2477 ரூபாய், ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5000 ரூபாய். அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்மால் லீக்ஸ்லேயே அந்த மாட்டம் மணியெல்லாம் ஈஸியாக வின் பண்ணலாம் கிராண்ட் லீக்ஸோட கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை நானே ஃபாலோ பண்ணினாலும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இன்னும் சில யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன்.